ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நவீன, இது நவீன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குள்ளில்ஸில் வந்து டே டூ இன்றைக்கி. ஸோ வந்து மார்னிங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டோட லொக்கேஷன்லாம் வேறு லெவலாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமான வியூ. இப்போலாம் வந்து கீழே வந்திருக்கோம் நாங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே போனீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அப்படியே மேலே போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த வியூ வந்து சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு வரோம். மேல ஏறிட்டோம், சரியான வியூ, சுத்தி வியூ தான். சீரியஸா ஒர்த்து. இந்த இடம் பேர் வந்து எனக்கு தெரியல, நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு மெயின்ல போயிட்டு பாத்துட்டு சொல்றேன் நான். இந்த ஒரு இடம் இருக்கு வியூ பாக்கிறதுக்கு. சூப்பர் வியூ, கொல்லிமலை கண்டிப்பா. அவங்க என்ன மலைக்கு போறீங்களோ இல்ல, கொல்லிமலை கண்டிப்பா வந்து இருக்கு. இதான் அந்த வியூ பாயிண்டோட எக்ஸ்ட்ரீம் எண்டு. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வியூ வேற லெவலா இருக்கு. அப்படியே இந்த சைடு ஃபுல் மலையுமே தெரியுது. ஒரு பயங்கரமான இடம்னு சொல்லலாம் இதை, பார்த்தீங்கன்னாலே தெரியும். எங்கே பார்த்தாலும் க்ரீன் ஐயா இருக்குது, ஹெர்ப்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நேற்று ஃபால்ஸில் குடித்த தண்ணி வேறு அந்த மாதிரி டேஸ்ட்டு. அதை பிடிச்சி வந்து வேறு ரூமில் நாங்கள் அந்த தண்ணி தான் குடித்தோமே. கொல்லிமலை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அப்படியே போக போக நான் கொல்லிமலையை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் நான். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு, வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்து எங்கள் ரூம் வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே இருந்தனால சும்மா அப்படியே மார்னிங் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆகாய கங்கை ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. ஒரு பயங்கரமான ட்ரெக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட். காய்ஸ், ஆகாய கங்கை நீர் வீழ்ச்சிக்கு இப்போதான் வந்தோம். 20 ருபீஸ் ஒருத்தருக்கு டோக்கன், அடல்ட்டுக்கு. சைல்டுக்கு வந்து 10 ருபீஸ். ஒரு 1096 கிலோமீட்டர் ஆச்சு, 1096 ஸ்டெப்ஸ் வந்து இறங்கணும். ஒரு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு சூப் பாயிண்ட்டு, சூப் எங்கே பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ அதனால் அப்படியே சூப் பாயிண்ட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே போகிற வழியில் பார்க்கலாம், சூப் பிடிச்சிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஒரு படி இறங்கியிருக்கோம், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. எப்படி ஏற போகிறோம்னு தெரியல. ஏறும்போது செம்ம ஃபன் இருக்குது, அது மட்டும் தெரியுது. வியூ வேறு லெவலாக இருக்குது. அப்படியே செம்ம கீழே போயிட்டுருக்கோம் நாங்கள், ஃபுல் டவுனில் போயிட்டுருக்கோம். செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன்.
வாய்ஸ் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி தான் அருவி கொட்டிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 200-300 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இறங்கி போயிட்டு ஒரு குழியில் போட்டுருவோமா? ஆனால் இங்கே சுத்தமாக கூலிங்கே இல்லை, அப்படியே செமையாக வேவுது, அப்படியே வேர்க்குது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது, அது ஏன்னு தெரில. அப்படியே போவோம். காய்ஸ் வந்துட்டோம் ஃபால்ஸ் கிட்டே. ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வேறு தவறாக இருக்குது. நாங்கள் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கனாலே. ஆனால் வந்து சாரல் இது வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஃபால்ஸ் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு குழியில் போடுவோம். வாங்க பார்த்துக்கு என்ன ஹைட்டு என்ன குளிர் நடுக்கி எடுக்குது. இங்கே போ குளிக்க போகிறது முன்னாடியே செம்ம குளிர் குளிருது. குளிக்க போனால் என்ன ஆகும் தெரில. சாரல் அடிக்குது, கேமராவில் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீரியஸாக வேறு லெவலு. மேரி வந்துட்டு இங்கே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம். இன்னும் ஒரு 200 ஸ்டெப்ஸ் ஏறினா மேலே போயிடுவோம். இந்த ஃபால்ஸ் வந்து லைஃப் டைமில் பார்க்க வேண்டியது, யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. கொல்லி ஹில்ஸ் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, சென்னையிலேருந்து ரொம்ப பக்கம்தான். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. 350 கிலோமீட்டர்ஸ் 370 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் என்ன, இந்த 1000 ஸ்டெப்ஸ் இறங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு அருமையான விஷயம் வந்து ஈஸியாக கிடச்சிடாதுல. ஸோ அதுக்காக தான் அந்த 1000 ஸ்டெப்ஸு. இறங்கி போனீங்கன்னா அல்டிமேட் ஒரு வேறு லெவல் ஸ்பாட்னே சொல்லலாம். லைஃப் டைமில் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் விசிட் பண்ணதுலேயே வந்து எனக்கு வந்து ரொம்ப எதிராக உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து இந்த அருவி தான் சொல்லுவேன். நான் சீரியஸாக 20 ரூபா கொடுத்தாலும் கிடைக்காதுன்ற சந்தோஷம் வந்து இந்த அருவியில் கிடைச்சிது. கொல்லியில் சுவரம் வந்து ஆகாய கங்கை அருவி கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஐஸ் ரூமுக்கு வந்துட்டோம் நாங்கள். வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock ஆகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அறப்பளீஸ்வரர் டெம்பிள் வந்து மூடிட்டாங்க. நாங்கள் ஒரு 1 மணிக்கு தான் ஃபால்ஸ்லேருந்து மேலே வந்துட்டு அங்கே போனோம். ஸோ அதனால் கோவில் மூடிருந்தாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு மார்னிங் அங்கே கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே சும்மா போட் ஹவுஸு அப்புறம் வந்து கார்டன்லாம் இருக்குது. ஸோ அப்படியே அதை விசிட் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். அப்படியே நான் போகிற வழியில் விலாக் போடுறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். கொல்லி ஹில்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். நான் எந்த விலாக்லையும் வந்து ஆகாய கங்கை வந்து விலாகில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் யூடியூப்லலாம். பட் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் வந்து நம்ம தூரத்தில் ஃபால்ஸ்லேருந்து தூரத்தில் நின்னாலே நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிரும் அந்தளவுக்கு வந்து சாரல் அடிக்குது. அது எப்படின்னு என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ணல. நீங்கள் அந்த ஃபூட்டேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேமரா ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. நான் துடைக்கிறேன் திரும்ப 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 தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம்லேயே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். நம்ம அருவியில் குளிக்க முடியாது, அருவிக்கு முன்னாடி வந்து தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அருவி மாதிரி ஓடும் அது பக்கத்துலேயே, அதில் தான் குளிக்க முடியும். ஸோ வந்து எல்லாம் விசிட் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொல்லி ஹில்ஸில் ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்தோம். ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கேம்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க, கிரிக்கெட்லாம் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு. நேத்தியோட குளிர் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. நான் ஆக்சுவலாக ஏற்காடில் வந்து படத்துக்கு போயிருந்தோம்ல, ஸோ அப்போ வந்து நைட்டு 12:30 படத்தை முடிச்சு வந்தோம். அப்போது இல்லாத குளிர் வந்து இப்போ இருக்குது ஈவினிங் 5 மணிக்கு. பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ குளிர்ன்ட்டு. எவ்வளோ டிகிரின்னு தெரியல, செக் பண்ணோம். இங்கே டவர் இல்லை, போயிட்டு செக் பண்ணோம். அப்படியே நம்ம இந்த இது பார்த்தோம்ல போட் ஹவுஸ், அதோட தண்ணி வந்து இதுலேருந்து வடிஞ்சு இங்கே பாருங்களேன், இங்கே சின்னதாக ஒரு அருவி மாதிரி கொட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஃபார்மிங் தான். ஆக்சுவலாக இந்த கொல்லி ஹில்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து டீ ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயுமே. ஆனால் வந்து கொல்லி ஹில்ஸில் மட்டும்தான் வந்து அரிசி விளைக்கிறாங்க. ஒரு ஹில்ல வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸை வந்து அரிசி விளைக்கிறாங்க. அப்புறம் இங்கே இங்கே இவ்வளோ மரம் இருக்குதுன்னு பார்க்குறோம்ல. இந்த ஊரோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்காங்க. மரத்தை வெட்டினா அவங்க குடும்பம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்ற அளவுக்கு அவங்க மரத்து மேலே வந்து அவ்வளோ அக்கறை வச்சு பார்த்துக்கிறாங்க. இந்த ஊரே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பிரிச்சுவலான ஊர் தான் அது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மிஸ்ஸு தெரியுதா, இங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்குது. இருட்ட போகுது. ஸோ அதனால் நான் வந்து இப்போயே இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான வியூன்னு சொல்லிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே இங்கே இருந்து இருட்டினோட கிளம்ப போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நவீன் வ்ளாக்ஸின் பயணம் தொடரும். நன்றி.